பந்தர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் தேவனுடைய செய்தியை கேட்கும் வண்ணமாக இந்நாளிலே ஒரே கிறிஸ்தவ குடும்பமாக இவ்விடத்தில் கூடி வந்துள்ளோம். தேவனை தெரிந்து கொள்ளும் வகையில் இங்கு கூடி வந்தது மிகவும் மன மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் இந்நன்னாளிலே நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். கடந்த சில வாரங்களாக நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவருக்கு தேவையான முக்கியமான தூண்களாகிய அன்பை குறித்தும் பொறுமையை குறித்தும் பார்த்தோம். இன்றைய செய்தியில் நாம் இந்த இரு தூண்களுக்கும் எதிரே நிற்கும் மற்றொரு தூணாகிய கோபத்தை குறித்து பார்க்க உள்ளோம். இன்றைய செய்தியின் தலைப்பு கோபம். இந்த அன்பும் பொறுமையும் ஒரு அழகான வெண்மை நிறம் வாய்ந்த தூண்களாக இருக்கிறது. ஆனால் இந்த கோபமோ அதற்கு எதிர்புறத்தில் ஒரு கருமையான மிகவும் உக்கிரமான ஒரு தூணாக அமைந்துள்ளது. ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்றால், இந்த கோபமானது மனிதனை அவ்வாறு தான் மனிதனுடைய இயல்பிலிருந்தே மீறச் செய்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு துர்க்குணம் கொண்டது தான் இந்த கோபமாக இருக்கிறது. பிதாவானவர் இந்த உலகத்தை உருவாக்கிய சமயத்தில் பல உயிரினங்களையும் இவ்வுலகத்தில் உருவாக்கினார். அந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்தனி சாயலை கொடுத்தார். ஆனால் அதில் ஒரே ஒரு உயிரினத்திற்கு மட்டும் தன்னுடைய தேவ சாயலையே கொடுத்தார். அவ்வுயிரினம் தான் நாம் மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த தேவ சாயலை உடைய நாமும் கூட இந்த கோபமானது நம்மில் வந்து இணையும் பொழுது, அளவு கடந்த கோபத்தில் நாம் இணைக்கப்படும் பொழுது மிருகமாக மாற்றப்படுகிறோம். நம் குணம் மிருகங்களுடைய குணத்தோடு கூட ஒப்பிட்டு செல்கிறது. இந்த கோபம் தேவ சாயல் கொண்ட மனிதனையே மிருகமாக மாற்றுகிறது என்றால் அது எத்தகைய வஞ்சகம் உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கோபம் கிறிஸ்தவனுடைய வாழ்வை பாதிக்குமா? இது கட்டாயம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கிறிஸ்தவனுடைய வாழ்வை கோபம் பாதிக்குமா? அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள், வேதாகமத்தில் நீதிமொழிகள் 27:4 திருப்பிக் கொள்வோம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 786. நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டிரம் உள்ளது, பொறுமை என்றால் அதற்கு முன்னறிக்கத்தக்கவன் யார்? உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டரூபம் உள்ளது, பொறாமை வென்றால் அதற்கு முன்னிற்க தக்கவன் யார்? இந்த கோபத்தை நம்ம எப்படி இருக்கணும்? கோபம் கொடுமை உள்ளதுன்னு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. கோபம் மிகவும் கொடுமை வாய்ந்தது. குற்றம் செய்தால் கொடுமை என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இங்கு கோபமும் மிகவும் கொடுமை வாய்ந்த ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அநேக குற்றங்களுக்கு முதன்மை இந்த கோபமாக இருக்கிறது. கோபப்பட்டால் அது தானாகவே குற்றத்தை சென்று சேர நம்மை வழிவகுக்கிறது. இந்த கோபத்தில் மனிதன் இரண்டு காரியங்களை செய்கிறான். கோபமுள்ள மனிதன் இரண்டு காரியங்களை செய்கிறான். அதில் முதன்மையான காரியம், அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கின்றான். கோபமுற்ற ஒரு மனிதன் முதலாவதாக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கின்றான். அது எவ்வாறு என்றால், சில வீடுகளில் பார்க்க முடிகிறது, கணவன் மனைவி மீது கொண்ட கோபம், மனைவி கணவன் மீது கொண்ட கோபம். இப்படிப்பட்ட கோபத்தால் வீட்டில் ஒருவேளை உணவு கூட உண்ணமாட்டார்கள். பட்டினியாக கிடந்து தன்னைத்தானே வருத்தி கொள்வது, உடலை வருத்தி கொள்வது. மேலும் அந்த கோபத்தினால் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அந்த பேச்சு அப்படியே குறைச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் போக போக ஒரு மன நோயாளியாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறார்கள். இதுதான் கோபத்தின் முதல் படி, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது.
மேலும் இந்த கோபத்தின் இரண்டாவது படியாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், இது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த வகை பிறரை காயப்படுத்துவது. முதல்ல அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிறாங்க கோபத்தின் மூலமா, இப்போ அவங்களையும் தாண்டி பிறரை காயப்படுத்துவது, அடுத்தவங்களை திட்டுறது, வார்த்தையின் மூலம் அடுத்தவர்களுடைய மனதில் முள்வேலி இடுவதாக இது கூறலாம். அந்த வார்த்தை அவர்களை மிகவும் பாதிக்கும். அப்பேற்பட்ட கொடிய வார்த்தைகளில் அவர்களை திட்டுவது, இது பிறர் மீது கோபத்தை காட்டுவதாக இருக்கிறது. மேலும் பிறர் விரும்பாத காரியங்களை செய்வதன் மூலம் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். இவ்வாறு கோபம் மனிதனை இரண்டு வகையில் பிரிக்கிறது. ஒன்று தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதும், மற்றொன்று பிறரை காயப்படுத்திக் கொள்வதுமாக இருக்கிறது. மேலும் இந்த கோபத்தை குறித்து வேதாகமத்தில் அழகாக கூறப்பட்டுள்ளது. அனைவரும் வேதாகமத்தை சங்கீதத்தை நோக்கி திருப்பிக் கொள்வோம். அனைவரும் சங்கீதம் 37 எடுப்போம். சங்கீதம் 37 முப்பத்தி ஏழாவது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஒருமுறை கூட வாசிக்கலாம், மிகவும் அழகான வார்த்தையாக இருக்கிறது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கிறிஸ்தவனை பார்த்துக்கு வேதாகமம் அழகாக கூறுகிறது, எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை அழிக்கணுமா? கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் இருந்த அந்த கோபம்ங்கிற ஒரு படியையே எடுத்து போடணுமா? அந்த கோபத்தை அழிச்சிடு, எரிச்சல் உனக்கு வேண்டாம். எரிச்சலுற்ற மனிதன் தான் தன் பாதையில் இருந்து விலகுகிறான், அழகான ஒரு மார்க்கத்தில் சென்று கொண்டே இருக்கிறான். கோபம் எரிச்சல் வருகிறது. கிறிஸ்தவனாக இருக்கிறேனே, தேவனை பற்றி கொண்டிருக்கிறேனே, ஆனால் ஏன் எனக்கு இன்னும் ஒரு நன்மை கூட ஏற்படவில்லை? இதுதான் கிறிஸ்தவனுக்கு முதலில் ஏற்படுகின்ற எரிச்சலாக இருக்கிறது. இத்தனை வருட காலமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இத்தனை வருட காலமாக என் தேவனை பின்பற்றி வருகிறேன், இந்த மார்க்கத்தில் அழகாக செல்கிறேன், ஆனாலும் இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கவில்லையே, ஏன் என்று கேள்வி கிறிஸ்தவனுடைய மனதில் முதலில் தோன்றும். அது போக போக எரிச்சலாக மாறும், துன்பத்தை ஏற்படுத்தும். அந்த மார்க்கத்தை விட்டே அவன் விலகி செல்கிறான். அப்பேற்பட்ட கோபம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் கிறிஸ்தவனின் வாழ்வில் ஒவ்வொரு தடவையும் நாம் கூறுவதுதான், கிறிஸ்தவனுடைய வாழ்வில் கஷ்டம் கட்டாயம் இருக்கும். அதை அழகான முறையில் தாண்டி செல்வதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. அப்படித்தான் இங்கு சில தவறுகளும் சில கோபங்களும் நம்மையும் கூட கிறிஸ்தவத்திலிருந்து விலகச் செய்கிறது. ஒருவர் தவறு செய்தால் தேவனிடம் விட்டுவிட வேண்டும், வீண் கோபம் நமக்கு வேண்டாம். அந்த ஸ்தானத்தில் இருப்பவர் நம் தேவன், கோபப்படும் ஸ்தானத்தில் இருப்பவர் நம் தேவன். கோபம் அவரின் அழகு, நமக்கல்ல, நாம் அவருடைய படைப்புகள். படைப்புகளுக்கு கோபம் என்பது ஒரு தேவையற்ற காரியம். ஏனென்றால் நாம் சிறு சிறு காரியங்களுக்கு கூட கோபம் படுகிறோம். சிறு தேவன் சிறு காரியங்களை அன்பால் நிறைவு செய்து பெரும் காரியங்களுக்கு தேவையான நேரத்தில் தான் கோபம் கொள்கிறார். அவருடைய கோபத்திலும் பல அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் நாமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு டைம் ஆகிட்டா உடனே கோபம் வந்துடும். காலையில் வேலைக்கு போக கொஞ்சம் லேட் ஆகிட்டா உடனே கோபம் உள்ள வந்து அந்த காரியத்தை, வெளியே இருக்கக்கூடிய காரியத்தை அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறோம். வெளிக்காரியங்களில் கோபம் வருது, ஒரு ஆஃபீஸ் வரும், அங்கே உள்ள வேலையில் கோபம் வருதுன்னா அங்கே காட்ட முடியாது. அதுதான் மனிதனுடைய காரியமே, அவனால் வெளியே அவனுடைய கோபத்தை காட்ட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பயந்த சுபாவத்தை கொண்ட இந்த மனிதன் அந்த கோபத்தை அப்படியே தன் வீடுகளில் கொண்டு சேர்க்கிறான். காட்ட வேண்டிய இடத்தில் நம்மால் காட்ட முடியாத கோபத்தை பாவப்பட்ட பிறரிடத்தில் கொண்டு காட்டுகிறோம். இது மனித இயல்பு. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய கோபம் அந்த வேளையில், சரியான வேளையில், சரியான நேரத்தில் வரும். அதற்கு அர்த்தம் உண்டு. அர்த்தமற்ற கோபத்தை பெறுகிற நமக்கு அந்த கோபம் என்னும் ஒரு வார்த்தையே தேவையில்லை. தேவன் அவர் கடமையை செய்வார். பிற குற்றங்களுக்கு நாம் கோபம் படுவதை காட்டிலும் அந்த குற்றங்களை தேவனிடத்தில் விட்டுவிட்டால் அவர் அதற்கு தகுந்த கூலியை அவர்களுக்கு கொடுப்பார். எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர் கஷ்டங்களை தாங்கினார்.
அவர் பட்ட கஷ்டங்களில் நூறில் ஒரு பங்கை கூட நாம் பட்டிருக்க மாட்டோம். ஏனென்றால் அது தொடக்க காலம். ஒரு மனிதனால் கிறிஸ்தவத்தை தூக்கி நிறுத்த முடியாது என்ற காலத்தில் கூட நம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தை தூக்கி நிறுத்தி பல பாடுகளையும் உணர்ந்தார். அவர் கோபம் கொள்ளவில்லை, அவர் அன்பால் இந்த உலகத்தை ஜெயித்தார். அப்பேற்பட்ட பாடுகளையே அவர் அன்பால் புறக்கணிக்கும் பொழுது நாம் சிறு சிறு கஷ்டங்களுக்கு கூட கோபம் கொள்கிறோம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 16 அதிகாரத்தை நோக்கி, நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 வசனம், பக்கம் பழையற்பாட்டில் 777, பக்கம் பழையற்பாட்டில் 777, நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த காலகட்டத்தில் நாம் எதையெல்லாம் பலம் என்று நினைக்கிறோம் என்றால், உடல் பலம். உடல் பலமாக இருந்தால் நான் ஒரு பலசாலி, நான் இந்த உலகத்தை வென்று விடுவேன் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. இன்னும் பலரோ பண பலத்தை மிகுந்த பலமாக நினைக்கிறோம். எந்த பணம் இருக்கா நான் இந்த உலகத்தை ஜெயிச்சுடுவேன், பணத்தை வச்சு நான் எதையும் படைப்பேன், எதையும் ஆட்டி படைப்பேன். மேலும் ஆட்பலம், என் பின்பு ஒரு 1000 பேர்கள் இருக்கிறார்களா, நான் எதுவும் செய்வேன். இப்படிப்பட்ட சிறு சிறு விஷயங்களை பெருமையாக நினைத்து நாம் இன்று அதனை பலமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாக கூறியிருக்கிறது, எவன் ஒருவன் கோபத்தை அடக்குகிறானோ அவனையே வேதாகமும் தேவனும் கூறுகிறார்கள் பெரிதான பலவான்கள் என்று. அவர்களே வேதாகமும் பெரிதாக கூறியிருக்கிறது, எவன் ஒருவன் கோபத்தை அடக்கி உலகில் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறானோ அவனையே பலவான்களாக வேதம் கூறியுள்ளது. மேலும் இந்த வேதாகமத்தில் கோபத்தினால் பொறுமை இழந்ததன் காரணமாக பல விளைவுகளை பெற்ற சிலரை பார்ப்போம். முதலாவதாக யார் இந்த கோபத்தினால் தன் வாழ்க்கை இழந்தார் என்று பார்த்தால் மோசேயை பார்க்க முடியுது. மோசே ஒரு அழகான மனிதன். இந்த மோசேயானவர் எகிப்து தேசத்தில் அரண்மனையில் வளர்க்கப்படுகிற ஒரு இஸ்ரவேலர். ஆனால் இவர் எகிப்து தேசத்தில் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறார். அக்காலகட்டத்தில் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டனர். அவர்கள் பெரிதான துன்பத்தை மேற்கொண்டு அடிமைகளாக இருந்தனர். ஆனால் இந்த மோசே இஸ்ரவேலர் என்னும் தன் இனத்தை மறைத்து எகிப்தியராக அங்கே வளர்க்கப்படுகிறார். ஒரு கட்டத்தில் இந்த உண்மை அவர் அறிகிறார். அவ்வேளையில் தன் இனத்தார் கஷ்டப்படுவதை பார்த்து அவர் அதிகப்படியான கோபம் கொள்கிறார். அந்த கோபத்தின் விளைவாக அவர் ஒரு எகிப்தியரை கொலை செய்கிறார். கோபத்தின் விளைவாக மோசே ஒரு எகிப்தியரை கொலை செய்கிறார். இங்கே பார்க்கலாம் அவர் எதற்காக கொலை செய்கிறார்னா, அவருடைய சொந்த இனமான இஸ்ரவேலர் படுகிற துன்பத்தை பார்த்து அவர் துன்பமுற்று மிகுந்த கோபமுற்று எகிப்தியர் ஒருவரை கொலை செய்கிறார். அதில் யாருக்கும் தெரியாது என்று அவர் நினைத்தாலும் கடைசியில் பார்த்தால் அவர் யாருக்காக அந்த கொலை செய்தார், எகிப்தியருக்காக கொலை செய்த அந்த எகிப்தியரே அவர் செய்த குற்றத்தை அவருக்கு முன்பதாக கூறி காட்டி அவரை அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓட செய்தார்கள். அந்த கோபம் அவர் நினைச்சிருப்பாரு, இது ஒரு சரியான விஷயத்துக்காக தான் நான் கோபப்படுறேன்னு. ஆனால் யாருக்காக கோபப்பட்டாரோ அந்த இஸ்ரவேலரே அவருடைய கோபத்தை சுட்டி காட்டி அவர் பயத்தின் மிகுதியால் அந்த எகிப்தை விட்டு தப்பி ஓடி பாலைவனத்திற்கு சென்று மிகுந்த பாடுகளை அடைந்தார். வேதாகமத்தில் இதை அழகாக பார்க்கலாம். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மனிதன் மோசே. அவர் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவர், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர். அவர் அரசியல் அமைப்பை பற்றி அறிந்தவர், போர்க்கலைகளை பற்றி அறிந்தவர். இவ்வாறு அவர் அறிந்த விஷயங்களை கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனால் அவரை கூட இந்த கோபம் விட்டு வைக்கவில்லை. அவரும் இந்த கோபத்தால் பாதிக்கப்படுகிறார். அவர் அந்த அரண்மனையை விட்டே தப்பி ஓடுகிறார் பயத்தினால். முதலில் கோபம் ஏற்பட்டது, அந்த கோபம் பின்பு பயத்தை உருவாக்கியது. அந்த அரண்மனை வாழ்வை அவர் துறந்து பாலைவனத்தில் சென்று மிகுந்த பாடுகளை அடைகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு கோபம் இருக்கிறது என்றால் அவன் பாதிக்கப்படுவானா, அவனுக்கு மன்னிப்பில்லையா, அந்த கோபத்தை விட்டு வெளியேற முடியாதா என்று கேட்டால், அதற்கும் அழகான பதில் இந்த மோசே தான்.
அந்த கோபக்கார மோசே பாலைவனத்திற்கு சென்ற பின்பு அவர் அங்கு சில நாட்கள் சில வருடங்கள் கழித்து அங்கே ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார். அங்கே ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறார். மேலும் அவர் வாழ்வு அழகாக செல்கிறது. அவர் அந்த கோபத்தை விடுகிறார். அந்த கோபக்கார மோசை கோபத்தை விட்டு ஒரு மேய்ப்பனாக மாறுகிறான். அவன் ஆடு மந்தையை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனாக மாறுகிறான். இந்த கோபத்தை விட்ட கோபக்கார மோசேக்கு தேவன் காட்சி அளிக்கிறார். அந்த மோசே தான் பிற்காலத்தில் அந்த எகிப்து தேசத்தில் இருந்து அந்த இஸ்ரவேலர்களை மீட்டு வழி நடத்தி வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு நற்காரியத்தை தேவன் அவருக்கு செய்தார். அவர் அந்த கோபத்தை விட்டதற்கு பின்பாக நாம் கோபத்தை விட்டாலும் அந்த பொல்லாத பாம்பு காலை சுற்றிய பாம்பு நம்மை விடாது என்பார்களே, அது சரிதான். கடைசியில் மோசே அந்த கோபத்தால் தான் மீண்டும் பாதிக்கப்பட்டார். பாலைவனத்தில் மக்களை அவர் வழிநடத்தி வரும் வேளையில் அவர்களுக்கு அது இப்படியான தாகம் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்தது. அதை அனைத்தையும் மோசே ஈடுகட்டி கொண்டே வந்தார் தேவனின் உதவியால். ஒருவேளையில் ஒரு சமயத்தில் அந்த இஸ்ரவேலர்களுக்கு தாகம் உச்சத்தில் செல்லவே அவர்கள் மோசேயிடம் சென்று சொல்கிறார்கள், எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று. அவர்கள் மோசேயை சாடுகிறார்கள். அது இப்படியான கோபத்தை அவரிடம் வெளிப்படுத்துகிறார்கள். மேலும் மோசே தேவனிடத்தில் கேட்கிறார், தேவன் கண்மலையில் சென்று பேச வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட, கண்மலையில் சென்று பேசி தண்ணீரை வரவே என்று. அதற்கு முன்பதாக தேவன் ஒரு வார்த்தையை கூறியிருப்பார், அது கண்மலையில் தன் கோலை நீட்டி அடிக்க வேண்டும் என்று. ஆனால் மோசே அந்த மக்கள் மீது கொண்ட கோபத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தவறுகிறார். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, கோபம் என்ன பண்ணணும்னா நம்மை தேவனுடைய மார்க்கத்திலிருந்து தவற செய்கிறது. அந்த கோபம் மோசேயை பாதித்தது. அவர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தவறினார். கண்மலையை கோலால் தாக்கினார். தண்ணி வந்துட்டு அவர் எதற்காக போனாரோ அந்த காரியம் நிறைவேறிட்டு, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் தவறியதன் விளைவாக அவர் சென்று சேர வேண்டிய இடத்தை அவர் இறுதி வரை சென்று சேரவே இல்லை. அவர் பாடுகள் அனைத்தும் வீணாக போனது. கோபத்தின் வெளிப்பாடு எவ்வளவு உக்கிரமாக இருக்கு பார்த்தீங்களா. நல்ல மனிதன் மோசேக்கே இந்த நிலைமை என்றால், அற்பம் தூசியமான நாம் கோபத்தை தூக்கி நடந்தால் நம் நிலை என்ன? அதுக்காக தான் அழகாக சொல்லியிருக்கு, இந்த கோபம் நமக்கு வேண்டாம். இந்த கோபத்தை விட்டுவிட்டு செல்பவன் தேவனுடைய மார்க்கத்தில் அழகாக நடப்பான். மேலும் சில வசனங்களை பார்ப்போம் இந்த கோபத்தை குறித்து. ஒரு ஏழு காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் இந்த செய்தியை முடித்து கொள்ளலாம். முதலாவதாக வேதாகம் என்ன கூறுகிறது என்றால், கோபக்காரனை புத்தி இல்லாதவன் என்று கூறுகிறது. ஆனால் ஒருத்தருக்கு அதிகப்படியான கோபம் இருந்தால் அவர் புத்தியீனாம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும் நீதிமொழிகளை நோக்கி, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 775. நீதிமொழிகள் 14:29, பக்கம் 775. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோவியோ புத்தி ஈனத்தை வெளிப்படுத்துகிறான். கோபக்காரனை எவ்வாறு சொல்லியிருக்கு? புத்தி ஈனனாம். ஆம், சரிதான். ஒரு மனிதனை கோபம் உட்கொள்ளும் பொழுது அவன் புத்தி ஈனனாக நடந்து கொள்கிறான். அவனுடைய மரியாதையை அது குலைக்கிறது, அவனுடைய பாதையிலிருந்து விலகச் செய்கிறது. புத்திமானும் புத்தி ஈனனாக கோபத்தின் மூலம் மாற்றப்படுகிறான். மேலும் நீதிமொழிகள் 15:1 வாசிப்போம். நீதிமொழிகள் 15:1 வசனம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 775. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் கோபத்தின் தொடக்கமாக இருக்கிறது. இவை கோபத்தை எழுப்புகின்றது. ஒரு மனிதன் நம்மை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்றால் நமக்கு உடனடியாக கோபம் ஏற்படுகிறது. ஐயோ, இவன் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லி நம்ம கோபப்படுறோம். திரும்ப அவர் கோபப்பட, நம்ம கோபப்பட, அப்படியே சண்டையாக மாறி அது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம் தேவன் இயேசு கிறிஸ்துவோ அவர் காலகட்டத்தில் கோபத்தை தன்னை விட்டு சற்றே விலக்கி வைத்தார். அவரை அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், காலின் கீழ் நிந்தித்தார்கள். இப்படி பல இன்னல்களை அவரை ஏற்படுத்திய பொழுதும் அவர் கோபம் கொள்ளவில்லை. அவர் தனக்கு ஏற்ற காலம் என்று நினைத்து கொண்டு பொறுமையாக அவ்வேளையில் அவர் கடந்து செல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும்.
அவர் ஒரு கட்டளை இட்டால் கடலும் அமையும், காற்றும் அமைதியாக செல்லும். அப்பேற்பட்ட மனிதன் தன் வார்த்தைகளை அடக்கிவிட்டு துன்பத்தில் கோபம் கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறார். நாமும் ஒரு சிறு கோபம் வந்துவிட்டால் வார்த்தைகள் நம் வாயிலிருந்து சாரலாக பொழிந்து விடுகிறது, கேட்க முடியாது. அப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் பலரை பார்த்து கூறுகிறோம் கோபத்தின் விளைவாக. ஆனால் நம் தேவனோ சொன்ன சொல் நடக்கும் என்ற வேளில் இருப்பிலும் அவர் கோபம் கொள்ளவில்லை. அவர் வார்த்தைகளை நிறுத்தி வைத்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றார். நாமும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். கோபம் ஏற்படும் வேளையில் நம் தேவனை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் பட்ட பாடுகளையா நாம் பட்டோம், அவர் பட்ட கஷ்டங்களையா நாம் பட்டோம், அத்தகைய கஷ்டம் நாம் பார்த்திருக்க கூட மாட்டோம். எனவேதான் கோபம் துன்மார்க்கத்தின் தொடக்கமாக இருக்கிறது. மேலும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:18 கோபக்காரனை சண்டையின் ஆரம்பமாக இந்த வேத பகுதி கூறுகிறது. கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டை அமர்த்துகிறான். பல பிரச்சனைகளில் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த பிரச்சனையோட ஆன்சரை தேடுறதே இல்லை, அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறோம். இதுதான் இனி மனித இயல்பாக இருக்கிறது. ஒரு சண்டை நடக்குதா கூட அட்டாச் ஆகிடுவோம், நம்மளும் சண்டே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு தான் போகுமே தவிர அதோட ஆன்சரை என்றைக்குமே தேடுறதில்லை. அது எப்படி நிறுத்துறது, எப்படி அந்த பிரச்சனையை முடிக்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி தான் பெருசாக்குறது, நம்ம வார்த்தைகள் மூலம் நம் கோபங்களின் மூலம் எந்த ஒரு கேள்விக்கும் விடை கிடைப்பதல்ல. கோபம் என்ன செய்யும் என்றால் பிரச்சனையை பெருசாக்கும். கோபம் எதற்கும் பதிலாக இருக்காது. அது ஒரு 2 நிமிஷம் வேணால் ஆன்சர் கொடுக்குமே தவிர அது அதோட கடைசி வர அந்த பிரச்சனையை முடிக்காது. மீண்டும் மீண்டும் அதை எழுப்பி கொண்டு தான் இருக்கும். அவ்வாறு தான் வேதாகமத்திலும் அழகாக கூறப்பட்டிருக்கிறது, கோபம் தேவையற்ற செயலாக. மேலும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 4வது வசனமாக நீதிமொழிகள் 22:24 வாசிப்போம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 782, நீதிமொழிகள் 22:24 வேதாகமம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வார்த்தை அழகாக கூறியிருக்கிறது. இதை ஒருமுறை வாசிக்கிறேன், உன்னிப்பாக கேட்கவும். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரகம் உள்ள மனுஷனோட நடவாதே. கோபக்காரங்க கூட நாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கண்டான்னு வேதாகமத்தில் கூறியிருக்கு. ஏன், ஒரு திராட்சை செடியுடன் ஒரு பாவக்காய் கொடியும் இணைப்படுகிறது என்றால் அந்த திராட்சை பழங்களின் சுவை பாதிக்கப்படும். அதே போல தான் மனித வாழ்வில் நாம் எவ்வாறு ஒரு பொறுமைசாலியாக இருப்பினும் நாம் ஒரு கோபம் கொண்டவருடன் இணையும் பொழுது நம்முடைய பொறுமையும் அங்கு இழக்கத்தான் செய்கிறது. அதற்காக தான் வேதம் அதிகம் அழகாக கூறியிருக்கிறது, கோபக்காரனுடன் தோழனாகாதே, உக்கிரகம் உள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செல்லும் பொழுது நாம் தனித்துவமாக இருப்போம், நம் பொறுமை மீண்டும் வளருமே தவிர கோபம் என்னும் இந்த விஷம் கொண்ட செடி நம்மை எப்பொழுதும் இணையாது. மேலும் இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். எபேசியர் 4:26 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 267 எபேசியர் 4:26 ஒரு தடவை கூட வாசிக்கலாம், ஒரு அழகான வார்த்தை இது. ஏன் இப்படி ஒவ்வொரு தடவை இன்னொருக்க வாசிக்க சொல்கிறேன்னா, அப்படி வாசிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை நமக்குள்ளாக இணைகிறது. சும்மா வாசிச்சுட்டு போகாமல் அதில் ஒவ்வொரு எழுத்தாக நம்ம எடுக்கும் பொழுது பல அர்த்தங்களை வசனங்கள் நமக்கு தரும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரிய அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. கோபம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாதான், பாவம் செய்யாமல் இருக்கணுமா? ஒரு சண்டை ஏற்படுது, அதிகமான வார்த்தைகளை விட்டுருவோம், ரொம்ப பேசிடுவோம். ஆனால் அந்த கோபம் தணியும் போது யோசிச்சு பாருங்களேன், அந்த மனிதன் தான் அதிகமாக கஷ்டப்படுறதும். யார் ஒரு அதிகமான கோபம் கொள்கிறாரோ அவர் தான் அதிகமாக கஷ்டத்தையும் உட்கொள்கிறார். இரவு நேரங்களில் கோபம் வருது, காலையில் கோபம் தணியுது. ஆனால் இதோடைய பலன் என்னவாக இருக்குன்னா, இழந்த உறவுகளை மீண்டும் பெறவே முடியாது. இந்த கோபத்தால் பலரும் பல உறவுகளை இழக்கிறார்கள்.
பலரும் பல உறவினர்களை இழக்கிறார்கள். இந்த கோபத்தின் வாயிலாக பலரும் பலருடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். இழந்த பொருட்கள் மீண்டும் திரும்ப கிடைக்காது. இந்த கோபம் என்பது ஒரு சிறு பொழுதுதான். அந்த சிறு பொழுது கோபத்திற்காக வாழ்க்கையை இழந்தவர்கள் பலரும் உண்டு. அந்த ஒரு கூட்டத்தில் நாமும் ஒருவராக இணைந்து விடக்கூடாது. சூரிய அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சலை தனியே கடவது. எரிச்சல் தனியே கடவது சிறிது நேரம்தான். அந்த சிறிது நேர கோபத்தால் பெரும் பலனை இழந்துவிடக்கூடாது. மேலும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:26. மன்னிக்கவும் மத்தேயு 5:22 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 7. மத்தேயு 5:22 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 7. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு போதுமானது. கோபத்தின் விளைவால் நாம் எங்கு சென்று அடைகிறோம் என்றால், இருக்கிற காலம் வரை நன்றாக போய்விடுவோம், நன்றாக சென்று விடுவோம். இந்த கோபத்தினால் பெரிதான விளைவை நாம் ஏற்படுத்தப் போவதில்லை என்று நினைத்தாலும், இந்த கோபம் நம்மை எங்கு கொண்டு நிறுத்தும் என்றால், இந்த கோபம் நம்மை நேராக கொண்டு தேவனிடத்தில் நிறுத்துகிறது. நியாய தீர்ப்பின் வேளையில் நாம் இந்த கோபத்தினால் படும் அவஸ்தை அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாய தீர்ப்பு வேளையில் பட்ட கோபங்களுக்கான பதிலை நாம் கட்டாயம் அடையத்தான் போகிறோம். கோபம் எந்த விஷயத்திற்கும் பதிலாகாது. இந்த கோபத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு இந்த வீண் சுமையை இறக்காமல் கஷ்டப்பட வேண்டாம். கோபத்தை இறக்கிவிட வேண்டும். பலரும் கோபத்தை விட்டு விலகியதாக கூறுகிறார்கள். சபையில் பார்க்கும் பொழுது உற்சாகமாக இருக்கிறார்கள். சகோதரன் சகோதரியை இணைத்தாலும் அந்த கோபம் மூட்டை எங்கிருக்கு என்றால் சபையின் வாசலிலே இறக்கி விட்டு கொண்டு உள்ளே வருகிறார்கள். மேலும் செல்லும் வேளையில் அந்த மூட்டையை மீண்டும் தன் தலைகளிலே சுமத்தி கொண்டு வீடுகளை நோக்கி செல்கிறார்கள். ஒரு சிறுவேளை கோபத்தை இழக்கிறார்கள், மீண்டும் அந்த கோப மூட்டையை தன் தலையில் தூக்கி கொண்டு தான் செல்கிறார்கள். அந்த சுமை அதிகமாகிக் கொண்டே போகும் பொழுது அது நம்மை நாமே கெடுத்து விடுவதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. அந்த கோப மூட்டையை ஒரே அடியாக இறக்கி வைக்க வேண்டும். அந்த மூட்டையை இறக்கி வைத்தால் வாழ்வால் நலனாக இருக்கும். தேவையற்ற சுமையை தூக்குவது நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். நம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தண்டனையில் இணைக்கப்படும் பொழுது அவன் அநேக கஷ்டங்களையும் அதிகமான துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவ்வேளையில் அவர் கோபப்படவில்லை. அவ்வேளையில் அவர் ஒரு வார்த்தை கூறுகிறார், என் தேவனே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். அவ்வேளை அவர் நம்மீது கோபப்படவில்லை. நம்மால் அவர் சிலுவையில் அறைகிறார். நம் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்படுகிறார். நம் பாவத்திற்காக அதிகப்படியான கஷ்டங்களை அவர் சுமக்குகிறார். நம் பாவத்திற்காக அதிகப்படியான துன்பங்களில் அவர் இணைய செய்யப்படுகிறார். அவரை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர் அவ்வேளை உயிர் பிரியும் வேளையிலும் கோபம் அவருக்குள்ளாக வரவில்லை. அவருடைய அன்பை தான் அப்பொழுதும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் நம்மீது வைத்த அன்பையும் அவர் நம்மீது வைத்த பாசத்தையும் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அத்தகைய மனநிலை நமக்கும் வந்துவிட்டால் நாம் ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நலனாக அமையும். மேலும் நம் கிறிஸ்துவை நோக்கிய நம்முடைய பாதை, நம்முடைய மார்க்கம் சீராக அமையும். நாம் தேவனை சீரான முறையில் சென்று சேர்ப்போம். நியாய திருப்பில் இருந்து விடுபடுவோம். மேலும் பரலோக ராஜ்யத்தை சென்று சேர்வோம். இவற்றிற்கு ஒரே மூலதனமாக இருக்க வேண்டியது கோபத்தை நாம் களைய வேண்டும். மேலும் கோபம் பலவீனமானது. பொறுமையே உயர்வான ஒன்றாக இருக்கிறது. கோபத்தை இழக்கிறவன் தேவனோடு கூட சகல காலமும் இணைந்திருப்பான். கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.